நடுராத்திரியில் நடமாடும் முகமுடி மனிதர்கள், வீதியில் தவிக்கும் பொதுமக்கள், சிசிடிவியில் சிக்கிய காட்சிகள், அலறும் சிவகங்கை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகே உள்ளது கே கே நகர். இந்த பகுதியை சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் செல்வராஜ். இவர் கே கே நகர் பகுதியில் உள்ள தனது சொந்த வீட்டில் மனைவி விஜயாவுடன் வசித்து வருகிறார். இவரின் வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முகமுடி அணிந்து கொண்டு கொள்ளையர்கள் திருட வந்துள்ளனர். அப்போது உள்ளே வந்த திருடர்கள் செல்வராஜை அடித்து மிரட்டி பணம் மற்றும் நகைகளை எங்க வச்சிருக்க என மிரட்டி இருக்கின்றனர். அப்போது தனது வீட்டிற்குள் கொள்ளையர்கள் புகுந்ததை கண்ட செல்வராஜின் மனைவி வீட்டில் இருக்கும் ஒரு அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க என வேகமாக சத்தமிட்டுள்ளார். தொழிலதிபர் வீட்டில் அலறல் சத்தம் கேட்பதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனே சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளனர். இந்நிலையில் உள்ளே வந்த கொள்ளையர்கள் ஊர் மக்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து உடனடியாக தப்பித்து சென்றுள்ளனர். இதையடுத்து மறுநாள் காலையிலேயே காளையார் கோவில் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று இது குறித்து செல்வராஜ் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் இதுவரை அந்த கொள்ளையர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 17 இரவு மறுபடியும் அதே கொள்ளையர்கள் தொழிலதிபரின் வீட்டின் பின்புறமாக நுழைந்துள்ளனர். அப்போது வீட்டின் உள்ளே இருந்த செல்வராஜ் கொள்ளையர்களை கண்டதும் சத்தமிட்டு அலறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் செல்வராஜை தாக்கியிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் வைத்திருந்த அரிவாளால் அவரின் கையில் தாக்கியுள்ளனர். இதனை கண்ட செல்வராஜின் மனைவி விஜயா பெரும் கூச்சலிட்டிருக்கிறார். ஏற்கனவே அந்த பகுதியில் கொள்ளை சம்பவம் நடந்திருந்ததால் பதற்றத்தில் இருந்த மக்கள் மறுபடியும் அலறல் சத்தம் கேட்டதால் பதற்றத்தோடு ஓடி வந்துள்ளனர். இதையடுத்து இரண்டாவது முறையாக கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். ஆனால் இந்த முறை உள்ளே வந்த கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களின் ஒயர்களை துண்டித்துவிட்டு கொள்ளையடிக்க வந்துள்ளது பிறகுதான் தெரிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் முதலில் காளையார் கோவிலில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் காமராஜ் என்பவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சென்றவர்கள் இதே பாணியில் கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போது காமராஜ் உட்பட வீட்டில் இருந்த அனைவரும் சத்தமிட்டுள்ளனர். செல்வராஜ் வீட்டில் நடந்தது போலவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அதன் பிறகு வேறு வழியின்றி கொள்ளை கும்பல் அங்கிருந்து தப்பித்திருக்கிறது. பின்னர் இரண்டாவது முறையாக நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக செல்வராஜ் மீண்டும் காளையார் கோவில் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்திருக்கிறார். அப்போது அவர் வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செய்தியாளர்கள் செல்வராஜின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வராஜ் மற்றும் அவரின் மருமகன் ஏற்கனவே கொள்ளையர்கள் திருட முயன்று ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் மறுபடியும் திருடுவதற்காக வந்துள்ளனர் என்றும் இவர்களின் மீது போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறியிருக்கின்றனர். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது தொடர் கொள்ளை முயற்சிகள் நடந்து வருகிறது, ஆனால் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றனர் என்றும் இந்த நிலை நீடித்தால் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு மிக பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க போவதாகவும் கூறியுள்ளனர். என் பேர் செல்வராஜ். 10 கேசாக குடியிருக்கேன். 25 4 பேர் வந்து என்னை வாயை பொத்தி அறிவாளர் கருத்து வச்சு வீட்டுக்கு தர முயற்சி வந்தாங்க. நான் வந்து மது கட்டி என் மனைவியை வீட்டுக்கு கலவை சாப்பா போக சொல்லிட்டேன். உடனே அவர் சாப்பா போட்டாங்க. சாப்பா போக கஷ்டம் ஆரம்பித்தவங்க 4 பேரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை கையை வச்சுட்டு ஓடிட்டாங்க. இப்போ 4 அதுக்கு பிறகு இப்போ 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டாக் பண்ணி வாட்ச்மேன் அட்டாக் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு கதவை பூத்திட்டு அதை பூத்து கேமரா கட் பண்ணி 10 கேமரா கட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து வாட்ச்மேன் அட்டாக் பண்ணி பூத்தை இழுத்து பார்க்காங்க. கொஞ்சம் தோக்கத்தை சொன்னாங்க. தோக்கினா கொஞ்சம் கொஞ்சம் விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள்லாம் சத்தம் நானும் மாமியார் முதல் சத்தம் போட்டோம். அப்போ என் மனைவி உம்புக்குலேருந்து வந்து அவரும் சத்தம் போட்டேன். வாட்ச்மேனும் வெளியே எடுத்து சத்தம் போட்டேன். ஒரே ஓய் போயிட்டாங்க. அது போலீஸுக்கு நாங்கள் கூத்துருக்கோம். போலீஸுக்கு வயசும் எந்த நகைசையும் இருக்கல. இன்னைக்கு வயசு எந்த நகைசையும் இருக்கல.
ஆப்பா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராஜ். என் பேர் முத்துகிருஷ்ணன். இது வந்து காளையார்கோவில் சரகம், கொல்லங்குடி ஊராட்சி சார்ந்தது. இது வந்து ஏரியாவுக்கு பேர் வந்து கே நகர் என்று பேர் சுட்டப்பட்டு இருக்கிறோம். இதில் இந்த இதில் செல்வராஜுங்கிறவர் என்னுடைய மாமனார். அவருடைய ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் வந்து 25/7/2023 நான்கு நபர்கள் கொண்டவர்கள் வந்து, அதாவது வீட்டினுடைய பின்புறமாக வந்து வந்து நாலு பேர் வர்றாங்க. அதில் வந்து என்னுடைய மாமனார் வந்து கேட்டை சாத்திட்டு அவர் வீட்டுக்குள்ளே போடுற நேரத்துக்கு வந்து வாயை மூடி கத்தியை வச்சு அவரை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் பண்ணுறாங்க. முயற்சியில் பண்ணும்பொழுது அவர் மல்லு கட்டி அந்த கத்தி வெட்டோடு வந்து மீண்டும் அந்த நாலு திருடர்கள் வந்து போயிடுறாங்க. அதை தொடர்ந்து காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். இது வந்து காளையார்களினுடைய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை மீறி இருக்கீங்கள. அதுக்கடுத்து ஒரு 19 நாள் வரை காவல்துறை வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த திருடர்கள் தப்பி போன காரு முதற்கொண்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்பர் பிளேட் இல்லை, முகமுடிகள் வந்து அணிந்து வந்ததுனால எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. இதுவரை நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேதான் வந்து எங்களுக்கு தகவல்கள் சொன்னாங்களேன்னு முடிஞ்சு அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இதுவரை எட்டின மாதிரி தெரியலை. அதன் பிறகு கரெக்டாக அந்த 25/7/2023 கரெக்டாக 19வது நாள், 13/8/2023 மீண்டும் வந்து நான்கு நபர்கள் கரெக்டாக 9:28 வீட்டுக்கு பின்புறமாக வந்து காரை நிறுத்திட்டு கேமராக்களை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அதுக்கான முயற்சிகளையும் செய்து வீட்டுக்குள்ளே இருந்தவர்களை வந்து கதவைத்துறை இல்லைன்னா உங்களை வெட்டி கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டின பிறகு இவங்க கதவை துறக்காமல் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஓடியார ஒரு சூழ்நிலையில் வந்து மீண்டும் வந்து ஃப்ரெண்டு கேட்டு வழியாகவே அந்த நாலு திருடர்களுமே ஓடிடுறாங்க. அந்த நாலு திருடர்களும் ஓடுறதுக்கான இது வந்து கேமராவில் பதிவு இல்லாத காரணம் ஆல்ரெடி கேமராவை கட் பண்ணிட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கூட வந்து இது வந்து ஒரு கொள்ளை முயற்சியாக இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டை நாங்கள் நினச்சோம். ரெண்டாவது அட்டெம்ப்ட் இது பார்க்கையில் இவங்க வந்து என்னுடைய மாமனார் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இதில் ஏதோ ஒரு சின்ன மோட்டிவ் இருக்கிற மாதிரி நாங்கள் கருதுகிறோம். அதை வந்து காவல்துறை வந்து ரெண்டாவது அட்டெம்ப்ட்டும் பண்ணி இன்றைக்கி ஒரு 5 ஆயிடுச்சு. இதுவரை ஒரு குற்றவாளிகளை நெருங்கியதாகவோ இல்லை பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளாகவோ இதுவரை வரலை. எஃப்ஐஆர் 2 பதிவு செய்யப்பட்டு இதுவரை நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் நிறைய திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறையினுடைய இந்த போக்குகள் வந்து கண்டுபிடிக்காதனால மக்களே வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கறதுக்கே முன் வரலை. இது இந்த வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 இருக்கிற இடத்துலே வந்து ஒரு 2 முன்னாடி வந்து ஒரு திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட்டையும் இதுவரை கண்டுபிடிக்கலை. இதுதான் நிகழ்வாக இருக்குது. இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. காவல்துறை பிடிக்காத பட்சத்தில் அவங்க சாலை மறியல் போராட்டமோ இல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவர்களிடம் வந்து போய் அவங்களுடைய குடும்ப அட்டைகளை சமர்ப்பிக்கலாம்னு இருக்கிறாங்க. ஏன்னா சுதந்திரமாக வாழ முடியாத இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள் பொதுமக்கள் வந்து இன்னொரு 10 நாளோ 5 நாளோ நம்ம அமைதி காப்போம், காவல்துறை மேலே நம்பிக்கை வச்சு பிடிக்கலைங்கிற பட்சத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த மாதிரி குடும்ப அட்டையை சமர்ப்பிக்கலாம்னு அவங்க முடிவு செய்து இருக்கிறாங்க. இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. என் பேர் முத்துகிருஷ்ணன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.